கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மன உளைச்சல் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும், மன உளைச்சலை குறைக்க பெண்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றின முழு டீட்டெயில் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தின் போது குரங்குகளைப் போல மனமும் அங்கும் இங்கும் அலைப்பாயும், திடீரென கோபம் வரும், காரணமே தெரியாமல் மனச்சோர்வு அடையும். இப்படி திடீர் திடீரென்று மனமாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கர்ப்ப காலத்தின் போது ஹார்மோன் மற்றும் வளர்ச்சிதை மாற்றங்களால் தான் இவை நடைபெறுகின்றன. இது நடைபெறாமல் தடுக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியாது. ஆனால் இதனை கட்டுப்படுத்த முடியும். இது போன்ற மன அழுத்தங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையை பாதிக்க வாய்ப்பும் இருக்கிறது. உடல் மற்றும் மனம் சார்ந்த ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் தான் மனநிலை மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாகவும் அமைகிறது. எந்தெந்த காரணங்கள் மனமாற்றங்களுக்கு காரணமாக அமைகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம விரிவாக பார்க்கலாம். நம்பர் ஒன், ஹார்மோன் ஏற்ற இறக்கம். ஹார்மோன்களில் ஏற்படுகின்ற இந்த ஏற்ற இறக்க மாறுபாடுகளை மனநிலை மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாகவும் இருக்கிறது. புரோஸ்டிரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் போன்ற கர்ப்பகால ஹார்மோன்கள் அதிகரிப்பது தான் இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாகவும் அமைகிறது. இதனால்தான் கவலை, சோகம், பயம் மற்றும் விரக்தி போன்ற மனமாற்றங்களும் ஏற்படுகின்றன. இது மனச்சோர்வுக்கு காரணமாகவும் அமைகிறது. இரண்டாவது, காலையில் எழுந்தவுடன் புத்துணர்ச்சி இல்லாமல் உடல் சோர்வாக இருந்தாலா வேறு எந்த வேலையும் ஓடாது. இது கர்ப்ப காலத்தின் முதல் 3 மாதங்களுக்கு இதை அனுபவிக்கும் சூழ்நிலையும் இருக்கும். இந்த சோர்வு, பயம், மறதி, கவலை போன்ற மனமாற்றங்கள் கலவைகளை பெண்களுக்கு ஏற்படுத்தும். மூன்றாவது, பெரியவரும் உங்களது தொப்பை மற்றும் கர்ப்பகால மாற்றங்கள் தூக்கமின்மையை ஏற்படுத்துகிறது. குறைந்த தூக்கமானது உங்களுக்கு எரிச்சலையும் வெறித்தனத்தையும் ஏற்படுத்துகிறது. நான்காவது, கர்ப்ப காலத்தில் ஏற்படும் இரத்த சோகை, கர்ப்பகால நீரிழிவு நோய், ஹைப்போதைராய்டு போன்றவையும் மனநிலை மாற்றத்திற்கு காரணமாகவும் அமைகிறது. பயம், மன அழுத்தம், எரிச்சல், சோர்வு போன்றவற்றை இதை ஏற்படுத்துகிறது. ஐந்தாவது, மனநிலை மாற்றங்களுக்கு மிக முக்கியமான காரணமே வாழ்க்கை முறை மாற்றங்களும் உணவு பழக்கங்களும் தான். முறையான உணவும் வாழ்க்கை முறையில் மாற்றங்களையும் ஏற்படுத்தினால் மூட் ஸ்விங்கில் இருந்து எளிமையாக விடுபடலாம். ஆறாவது, சோகம், கவலை போன்றவற்றால் ஏற்படும் மன அழுத்தத்திற்கு சிறந்த தீர்வு யோகா மற்றும் தியானமாகும். எனவே இங்குதான் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு பயிற்சிகளும் செய்யப்படுகின்றன. ஏழாவது, மனிதன் நன்றாக தூங்கி எழுந்து முறையாக கழிவுகளை வெளியேற்றுகிறான் என்றால் அவன்தான் ஆரோக்கியமான வாழ்வியலை வாழ்கின்றான் என்று அர்த்தம். எனவே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உறக்கம் என்பது மிகவும் அவசியமாகிறது. நல்ல தூக்கம் வருவதற்கு தளர்வான உடைகளையும் அணியுங்கள். நல்ல தலையணையை பயன்படுத்துங்கள். தூங்கப் போவதற்கு முன் ஃபோன், தொலைக்காட்சி போன்றவற்றை பார்க்காதீர்கள். இது போதும் உங்களுக்கு தூக்கத்தை வரவழைக்கும். எட்டாவது, பிரசவத்திற்கு முன்னால் செய்யக்கூடிய மசாஜ்களை செய்ய வேண்டும். இது தசைகளை தளர்த்தி வலிகளுக்கு தீர்வும் தருகிறது. அது மட்டுமல்லாமல் இது நிணநீர் சுரப்பியை இயக்க வைத்து மனநிலை மாற்றங்களிலிருந்து தீர்வையும் அளிக்கிறது. ஒன்பதாவது, மிக சுலபமாக உங்கள் மனம் எதை செய்தால் சந்தோஷமாக இருக்குமோ அதை செய்யுங்கள். உதாரணமாக ஷாப்பிங், படம் பாருங்கள், கணவருடன் கை கொடுத்து நடந்தல், விரும்பியதை உண்ணல் போன்றவற்றை செய்யுங்கள். இது போன்று உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை தரக்கூடிய விஷயங்களிலும் ஈடுபடுங்கள். பத்தாவது, எவ்வளவு கவலையாக இருந்தாலும் சிலருடன் பேசும்போது அது சிட்டாக பறந்துவிடும். அதுவும் நம்முடைய கணவராக இருந்தால் போதுமே. அவர் மடியில் படுத்துக்கொண்டு உங்கள் தலையை கோதிவிடும் போது வருகிற சுகம் வேறு இதில் கிடைக்கும். இதுக்கப்புறம் கவலையாவது மண்ணாங்கட்டியாவது. 12, முதல் பிரசவம் என்பது பெண்களுக்கு புதிய அனுபவம் இல்லையா? அதனால் பாதுகாப்பு குறித்து எண்ணற்ற கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்படுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு மருத்துவ ஆலோசனைகளை முறையாக பின்பற்றி பாதுகாப்பாக நடந்து கொண்டாலே போதும். கடைசியாக, கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற இந்த தசை வலிகள் போன்றவை அசதியை பெண்களுக்கு தந்துவிடும். இதன் கூடுதலாக வேறு நோய் பாதிப்பும் இருப்பது அவர்களின் மனச்சுமையை மேலும் அதிகப்படுத்தும். மருத்துவரை ஆலோசித்து முறையாக சிகிச்சை எடுத்துக் கொள்வதுதான் இதற்கு சிறந்த மருத்துவமாகவும் இருக்க முடியும். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சுன்னா அந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.